தந்தை மகன் துய்யாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துய்யாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே இறை பக்தியோடும் நம்பிக்கையோடும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். இறைவன் ஒரு உறுதிமொழி அளிக்கின்றார், வாழ்வதற்கு உணவாக நான் உங்களோடு இருப்பேன் என்று, உங்களுக்கு வாழ்வு தருவேன் என்று நமக்கு ஒரு உறுதி அளிக்கின்றார். அந்த உறுதிப்பாட்டில் நம்பிக்கை கொண்டு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இதற்கு தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கை நருளை பெற்றவர்கள் உம்முறை திருமகனாய் உயிர்த்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு துய்யாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அந்நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்துதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதயா சமரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் இஸ்தேவனை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தனர். சிதறிய மக்கள் தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டு அவர் செய்த அரு அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறினர். முடக்கவாத முற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி.
Alleluia, 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 alleluia. Valvu tharum unavu naane, ennidam varuvavarukku pasiyai iraadhu engirar aandavar. Alleluia, 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 alleluia. Aandavar ungalode iruparaga, ஆன்மாவோடும் இருப்பாராக. துய்யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. துய்யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 35-40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவார், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரேன் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசவல் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையும் தனது பணியையும் தனது தந்தையின் திருவுளத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதையும் மிக தெளிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் எளிமையாகவும் என் நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்து உரைக்கின்றார். வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை உண்டால் பசி இராது. வாழ்வு தரும் உணவு, நேற்றைய வாசகத்திலும் கூட நற்செய்தியிலும் கூட நாம் இதை கேட்டோம். வாழ்வு தரும் உணவு என்றால் என்ன? நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல உணவுகளை உண்கிறோம். நோய்வாய்ப்பட்டால் மருந்துகளை உண்கிறோம், மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம். அந்த மாத்திரையை உண்கிறோம், ஆனால் அது எப்படி நமது உடலில் சென்று வேலை செய்கிறது என்பது நமக்கு தெரிவதில்லை. அதுபோல பல வகையான உணவுகளை நாம் உண்கிறோம், அது எந்த விதத்தில் நம் உடம்புக்கு சக்தியும் ஆரோக்கியத்தையும் அது கொடுக்கிறது என்பது தெரியாது. ஆனால் அந்த உணவை உண்பதால் நமது வாழ்க்கையிலே மாற்றமும் வளர்ச்சியும் நல்ல உடல் சுகமும் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பேசும் உணவு எப்படிப்பட்ட உணவு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் உணவு நம் உடலுக்கு வலிமை தரும் உணவா, அல்லது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் உணவா, அல்லது நமது ஆன்மாவை பாதுகாக்கும் உணவா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவன் தரும் உணவு நிறையான உணவு, குறைவில்லாத உணவு, நமது ஆன்மாவின் உணவு. நமது ஆன்மாவை ஊட்டப்படுத்தவும் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் நம் அனைவரையும் நேர்கொண்ட பார்வையில் செல்ல கொடுக்கப்பட்ட உணவுதான் இந்த உணவு. ஒரு முறை மனதளவிலும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இந்த உணவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு இந்த உணவை உட்கொண்டால் இந்த உணவு, அதாவது இந்த திவ்ய நற்கருணை, நமது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி இது மாற்றத்தை ஏற்படுத்தும்? எங்கே விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கே அது மாற்றத்தை ஏற்படுத்தும். மனித கைகளால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண அப்பத்துண்டானது இந்த திருப்பலியின் போது ஆண்டவரின் திரு உடலாக மாறுகிறது. அதுபோல மனித கைகளால்
படைக்கப்பட்ட திராட்சை ரசமானது இந்த திருப்பலியின் போது ஆண்டவரின் இரத்தமாக மாறுகிறது. ஆனால் அதை உண்டு குடித்து வெளியே செல்லும் எத்தனை பேர் கடவுளை போல வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உணவு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் தந்தையின் திருமணம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், அனைவரும் வாழ்வு பெற வேண்டும். இங்கு பாகுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை. இறைவன் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கும் உணவு தான் இந்த திவ்ய நற்கருணை. ஆனால் இந்த திவ்ய நற்கருணையை நாம் பெற்று, இந்த திவ்ய நற்கருணையினால் நாம் எத்தனை பேர் வாழ்வு பெற்றிருக்கிறோம், இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இனிவரும் காலங்களில் நாம் திருப்பலியிலே பங்கு பெறும்போது இறை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பங்கு பெறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாக படிச்சுபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரிய இருக்கும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்துக்கு காரணமாய் அமைதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பறித்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான் அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவர் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மார்பனமாக அவர் பாடுபட உளம் கிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்,
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தரிடம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் பீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமணம் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள் அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்திய புதிய சிப்பு அனைத்து திருத்தூதர்கள் புரிந்தர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்புகழ்ந்தே தவறுமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாதியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் பாராமல் முத திருவுளத்தை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றி வழித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்னும் என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறைவன் கொடுத்த அன்பு சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, இது இறைவனின் சமரி. இந்த உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவரின் திருவுடலும் திறத்தவும் ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நான் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தால் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நான்
நதியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் முதல் உதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதி அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். திருப்பதி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மே அம்மே தாயே, அம்மை கேக மகனே, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் ஆராதிக்கும்மு. வாழுன்னோனே ஞான ஆராதிக்கும்மு. ஓ அம்மே அம்மே தாயே, அம்மை கேக மகனே, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் ஆராதிக்கும்மு. முள்முடி அணிஞ்சவனே ஞான ஆராதிக்கும்மு. ஓ அம்மே அம்மே தாயே, அம்மை கேக மகனே, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் ஆராதிக்கும்மு.